ஒளி வீசுக சூரியனே, யுகமாறுது வாலிபனே, ஒரு தோல்வியில் அப்புது வேள்வியினாலினி சோதனை தீர்ந்துவிடும். சில ஆயிரம் ஆயிரம் சூரிய தீபங்கள் பூமியில் தோன்றிவிடும். அட சாமரம் வீசிய பாமர ஜாதிகள் சாதனை கண்டுவிடும். மனிதா மனிதா இனிவும் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும். பொம்மலாட்ட கலையரங்கம், மு சீனிவாசன், ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். உங்கள் பள்ளி கல்லூரி விழாக்களில் இப்பொம்மலாட்ட கலையை பயன்படுத்த மேலே ஸ்கிரீனில் உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும். ஒவ்வொரு பாட்டும் கை தேடி வந்து எனக்கு என்ன அறியாமல் என்னுடைய வயசு குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸ்கூலில் வந்து அது படிப்பு 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 படிப்பும் வேணும், அதாவது கலைகளும் வேணும். கோயம்புத்தூர்ல எங்கே பார்த்தாலும் எந்த குழந்தைய பார்த்தாலும் பாய் பொம்மை தாத்தா சந்தோஷம் தான், நல்லா பேர் எனக்கு அது போதும். ஹாய், கேரள பிரச்சனைகளுக்கு வணக்கம். செக்மெட் வித் கிரி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம பிரபலமான சாமானியர்களான மக்களை பற்றி அவங்களோட உரையாடல்கள் நடத்த போகிறோம். அதோட முதல்ல வந்து நம்ம வந்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர், அப்புறம் வந்து கோவை மாவட்டத்தில் வந்துட்டு இப்போ அதிகபட்சமான உன்னத கலையான பொம்மலாட்டத்தை வந்து மக்களிடத்துலேயே கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிற திரு எம் சீனிவாசர் அவர்கள்ட்ட தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இந்த பொம்மலாட்டங்களில் உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? அதாவது நான் ஸ்கூலில் வந்து சேரும் பொழுது 23 நான் ஸ்கூலில் சேர்ந்தேன். ஸ்கூலில் சேரும் பொழுது எனக்கு வந்து ஏற்கனவே ஒரு கலை, கலைனா டான்ஸ் மாஸ்டர். சின்ன குழந்தைகள் வந்து ஸ்கூலில் டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடி நான் நல்லா பேர் வாங்கிட்டேன் டான்ஸ் மாஸ்டர்னு. குழந்தைகளுக்கு வந்து நான் பாடம் சொல்லித்தரும் பொழுது டான்ஸ் பாட்டும் பாடுவேன், டான்ஸும் சொல்லி தருவேன். அந்த இசையில் பார்க்கும்போது குழந்தைங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கவனிப்பாங்க. அந்த வகையில் இப்போ ஸ்கூலில் வந்து டான்ஸ் சொல்லி கொடுத்து குழந்தைங்களை ஒவ்வொரு குழந்தைங்களும் அதிகம் பண்ணி தோக்கப்படியாக இருந்து நடுநிலைப்பள்ளி ஆக்கினேன். நடுநிலைப்பள்ளியிலிருந்து 2000 நடுநிலைப்பள்ளி, அப்புறம் அதுக்கப்புறம் தான் பொம்மலாட்டங்கிறவுக்கு ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது, பொம்மலாட்டம் மூலமாக குழந்தைகளை பலன் சொல்லி தரலாம் அப்படின்னு. அதுக்கு முதலேயே கற்றலை இனிமை அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க, ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அது வந்து கரூர் வந்து 2 ட்ரைனிங் போயிருந்தேன். அந்த கட்டளை இனிமேல் என்ன மொத்தம் என்னதுன்னா, அதை பாடணும் ஆடணும், அதாவது பாட்டு சொல்லித்தரணும் குழந்தைங்களுக்கு, ஆடிக்கிட்டே பாடிக்கிட்டே சொல்லித்தரணும். அதில் வந்து நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தேன். என்னை வந்து அதுக்காக மாவட்ட கருத்தலாக போட்டாங்க. நான் தமிழ்நாடு நாமக்கல் டிஸ்ட்ரிக் போகிறேன், எல்லா ஸ்கூலுக்கும் போய் நான் வந்து டான்ஸ் மூலமாக பாடம் சொல்லி கொடுத்தேன். அந்த வகையில் எனக்கு இந்த பொம்மலாட்டம் வந்து பிடிச்சி போச்சு. அப்புறம் என்ன பண்ணலாம், 2007 ரிட்டையர் ஆகிட்டேன். 2007 ஆன பிறகு நம்ம வீட்டில் சும்மா இருக்கக்கூடாதுல்லவா, குழந்தைகளுக்கு மறுபடியும் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த பொம்மலாட்ட கலையை, இந்த பொம்மலாட்ட கலையை ஒரு என்னுடைய உதவி ஆசிரியர் வந்து மணிவண்ணன் ஒருத்தர் இருக்கார், திருச்செங்கோடு இருக்கார். அவர் வந்து டெல்லி போனார், என்னால் போக முடியல. அவர் வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்து என்கிட்ட சொன்னார், சின்ன சின்ன இப்படி வந்து பொம்மலாட்டம் வந்து இப்போ செஞ்சு காட்டணும்னா இந்த கலை அழியா இருக்கு, கலை அழிஞ்சே போச்சு, நம்ம 2 சேர்ந்து ஒரு கலையை வளர்த்தலாம் அப்படின்னு சொன்னார். சரி சார் அப்படின்னு. வேணா அவர் இந்த பொம்மலாட்டம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அங்கே 2007 ரிட்டையர்மெண்ட், 2005 ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2005 ஒவ்வொரு ஸ்கூலாக கொண்டு போய் அப்போ வந்து இந்த இது கிடையாது, டிவி பெட்டி மாதிரி செஞ்சு அந்த பெட்டிக்குள்ள வந்து பொம்மையை செஞ்சு டிவி கல்யாணம் மாதிரி அதை செட் பண்ணி 2006-2005 ஸ்கூல் மூலமாக போய் எல்லா ஸ்கூலும் காட்டினேன். அப்போ வந்து சின்ன பொம்மையை வச்சு நானே செஞ்சு நானே பாட்டை போட்டு எல்லா பொம்மையும் நானே கைப்பட செஞ்சு சிம்பிளாக இந்த வயசு துணிக்கு வந்து பொம்மையை செஞ்சேன். அப்போ வந்து சின்ன பொம்மை 3-4 செஞ்சேன். செஞ்சு அதை வந்து பாட்டை போட்டுவிட்டு குழந்தைகளுக்கு டிவி மூலமாக எல்லா ஸ்கூலும் செஞ்சு காட்டினேன். அது மக்கள் வந்து நல்லா இருக்குது, குழந்தைங்க நல்லா இருக்குது, நல்லா ஆப்ஜெக்ஷன் பண்ணாங்க, பரவாயில்ல இது நல்லா மெத்தையிடாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அதை விரும்பினாங்க. நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டேன்.
எல்லா வேலையும் தனிப்பட்ட முறையில் நானே செய்யறேன். யாரும் உதவி வந்தாலும் வரமாட்டேன், உதவிக்கு நான் யாருக்காக இருக்கிறதில்ல. எங்கள் மிஸ்ஸஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க வீட்டில், இந்த பொம்மை தைக்கிறதுக்கு சேவை செய்வாங்க. நான் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து பொம்மை செஞ்சு அதை வந்து ஒவ்வொரு லெவல் கொண்டு வந்து மறியா நானே வீட்டில் ஒத்திக்கு பார்ப்பேன். ஒத்திக்கு பார்த்த பிறகு தான் ஸ்கூலுக்கு போவேன். இந்த பொம்மலாட்டத்தோட இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இதோட ஆர்வம்ன்றது இருக்குங்கள, நீங்கள் வந்து டான்ஸ் பண்ணி பார்க்க பாடி இது இருக்கீங்க, பொம்மலாட்டத்துக்கு மாறணும்னு உங்களுக்கு ஒரு யோசனை வந்துருக்குங்க அந்த டைமில்? அது ஏன்னா வயசு ஆக ஆக என்னால் பொம்மை டான்ஸ் ஆட முடியாது. 2007 இப்போ வயசு 72, 65 என்னால் டான்ஸ் ஆட முடியல. அதனால் என்ன பண்ணேன், பொம்மை மூலமாக டான்ஸ் ஆடலாம், அந்த இந்த கலையை பொம்மை மொழியாக பொம்மை மூலமாக இந்த டான்ஸ் கொண்டு போகலாம். ஸ்டெப்பு போக தெரியும், வெளியே கொண்டு போகணும், வெளியே ஸ்டெப்பு நல்லா தெரியும் போக தெரியும். அதனால் அந்த பொம்மையை வச்சு நம்ம டான்ஸ் அந்த பொம்மை மூலமாக காட்டணும்னா, அதாவது பாட்டோட கருத்தோட கும்பி சேர்த்தும் பொழுது குழந்தைங்க தான் ஆர்வமாக பார்க்குறாங்க. இந்த கலை அழிஞ்சு போச்சு. இப்போ வந்து மேற்கு திசை வந்து நிறைய ஊடகங்கள் வந்து இந்த கலை படிப்படியாக அட்ரஸே இல்லை, விளாசமே இல்லாத போயிடுது. அதனால் நான் என்ன பண்ணேன், சரி இதுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கணும் அப்படியே நோக்கத்தோட பொம்மையை நானே தயார் பண்ணி இந்த கலெக்டர் சிஓ ஆர்டர் சிஓட்டு ஆர்டர் வாங்கி ஆர்டர்வாங்க சொல்ல போக முடியாது, எல்லா ஸ்கூலும் சிஓட்டு ஆர்டர் வாங்கி அவங்க மூலமாகவே எல்லா ஸ்கூலும் நாமக்கல் ஒன்றியத்தில் கிட்டத்தட்ட ஒரு 500 ஸ்கூல் காட்டிட்டேன் நாமக்கல் ஒன்றியத்தில். அதுக்கப்புறம் சரி நமக்கு நாமக்கல் முடியாது, கோயம்புத்தூர் வந்துடலாம். அப்போ என் பேரன் வந்து கோயம்புத்தூரில் வந்து பேங்கில் வேலை செஞ்சான், அவனுக்கு வந்து நம்ம சமைச்சு போகலாம், நானும் அம்மா வந்தோம். சரி வந்த உடனே பிறகு சரி நம்ம இங்கே சும்மா இருக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கலெக்டரேட்டு மனு கொடுத்தேன். ஐயா இப்படி பொம்மலாட்டங்கிற குழந்தைக்கு தெரியாது இருக்குது, என் மூலம் நான் காட்டுறேன் அப்படின்னு. சரி காட்டுங்கன்னு சொல்லி சிஓக்கு ஆர்டர் கொடுத்தாரு. சிஓ வந்து என்ன பண்ணாரு, எல்லா ஸ்கூலும் காட்டுங்க அப்படின்னு டிஓக்கு ஆர்டர் கொடுத்து அவர் வந்து ஒவ்வொரு ஒன்றியமாக போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லி காட்டுறேன். அந்த வகையில் கிணத்துக்கடவு, பேரூர், தொண்டாமுத்தூர் எல்லாம் மூணு நாள் ஒன்றியம் என் காட்டிட்டு இப்போ இந்த இன்னைக்கு வந்து ஆர்டர் வாங்கி சூலூர், சுல்தான்பேட்டை, அன்னூர், எஸ்எஸ் குளம் ஆர்டர் வாங்கியிருக்கேன். திங்கக்கிழமையிலேருந்து எல்லா ஸ்கூலுக்கும் போய் வந்த பொம்மலாட்டம் காட்டுவேன். இது முக்கிய பங்கம் வந்து மேக்ஸிமம் ஸ்கூல்ஸ்ல தான் வந்து உங்களோட பொம்மலாட்ட நிகழ்ச்சிகள் வந்து அதிகமாக நடக்குது. வெளியே வந்து விழாக்கள், விழா அரசு விழாக்கள் போயிட்டு இருக்கிறேன். அரசு நல திட்டங்கள் நிறைய இருக்குது, அதை வந்து குடிநீர் திட்டம், குடும்ப கட்டுப்பாடு, சுகாதாரம், சத்துணவு, நூறுநாள் வேலை, கண் தானம், ரத்த தானம், ஹெல்மெட்டு நிறைய இருக்குது. இருந்தாலும் மக்கள்கிட்ட அது போய் சேர்றதில்லை, தெரியும் வழியா அந்த நடைமுறை எப்படி அப்படின்னு தெரியாது. நான் வந்து என்ன பண்ணால் பொம்மலாட்டம் மூலமாகவே சின்ன சின்ன வில்லுப்பாட்டு மூலமாகவே அந்த பொம்மை ரெண்டு பொம்மை ஆண் பொம்மை வச்சு அதை சொல்லி காட்டுறேன். அப்போ அந்த கருத்துக்கள் எல்லாம் ஈஸியாக மக்களுக்கு போய் சேர்ந்துடும். இந்த கவர்மெண்ட் விழா கூப்பிட்றாங்களே அதில் வந்து இந்த திட்டங்கள் போடுவேன், விழிப்புணர்வு பிரச்சாரம் போடுவேன். இப்போ கூட வருகிற இந்த போன தேர்தலில் கூட என்னை வந்து தாசில்தார் கூப்பிட்டு இந்த பொது பிரச்சாரம் இந்த ஓட்டு போடுறதுக்கு பற்றி பிரச்சாரம் செய்யுங்க அப்படின்னாங்க. சரி நான் வந்து பார்த்துட்டு சரி ஒரு பாட்டு நானும் சொந்தமாகிடுது, ஓட்டு போடுங்க மக்களே ஓட்டு போடுங்க, ஜாதி மதம் பார்க்காம ஓட்டு போடுங்க, காசு போனால் வாங்காமல் ஓட்டு போடுங்க, ஊர் விட்டு ஊர் போனால் மக்களெல்லாம் ஓடி வந்து ஓட்டு போடுங்க, உங்கள் ஓட்டு தான் உங்களுக்கு வாக்கு அப்படின்னு ஒரு பாட்டு எழுதி பிரச்சாரம் பண்ணேன். அந்த பாட்டு கேட்டு என்னை பாட்டு ஒரு நான் ரெண்டு பேரும் நான் போய் நான் தூத்துக்குடியில் ஓட்டுருக்கு நான் போகிறேங்க ஐயா அப்படின்னு ஃபோன் பண்ணி எங்கிட்ட சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் அந்த விழிப்புணர்வு, ஒரு ஆள் பார்த்து அந்த விழிப்புணர்வு போய் சேர்ந்துரு. அதனால் அப்படி திட்டங்கள்லாம் போய் போயிட்டு இருக்குது. அப்படி எனக்கு வந்து நான் போட்ட பக்கம் இல்லாம போன பக்கம் நல்லா வரவேற்கிறான். எந்த வித ஏடா போட்டோம்னு யாரும் சொல்றதே கிடையாது. நல்லா இருக்கு இந்த கலர் நாங்க பார்த்ததில்ல, யாரு கேட்டாலும் சின்ன குழந்தைய பார்த்துட்டு தான் பரவாயில்ல பார்த்துட்டோம் பார்த்துட்டு சொல்கிறாங்க. வழியே இது வந்து யாருமே முகம் சுடிக்கிறதே வேலையே கிடையாது. ரொம்ப பிடிச்ச இடமா ஒரு இடத்துல போட்டு உங்களுக்கு கொஞ்சம் எனக்கு அதாவது அப்படி அப்படின்னா
முக்கியவாசி இந்த விழிப்புணர்வு போட்டேன்ல தேர்தல் பிரச்சாரம், அது வந்து போட்டோடனே எல்லா சந்தையில் போட்டேன். அது போட்டேன் எல்லா மக்களும் நிறையா கூடி வந்து எனக்கு வந்து உற்சாகப்பட்டேன், பரவாயில்ல நல்லா இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அது வந்து உற்சாகப்படுத்தும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகிடுது. ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போகும்போது பிள்ளைங்களை காட்டும் பொழுது அவங்க வந்து கை தட்டி ரொம்ப உற்சாகம் பண்ணுறாங்க, ஒவ்வொரு பாட்டும் கை தட்டி உணர்ச்சி வரும்போது எனக்கு என்ன அடியாமல் என்னுடைய வயசு குறைஞ்சிக்கிட்டே போகுது. 78 வயசுனா எல்லா எல்லா டீச்சரும் பார்த்துக்க என்ன இன்னும் இந்த வயசில் இப்படி இருந்தேன் எங்கேயா முடியாத இந்த வயசில் இப்படி இப்படி ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறீங்க எனக்கெல்லாம் இந்த நாங்கள் எப்படி விரும்புமோ அப்படிங்கிறது எல்லாம் என் நேரம் ஒரு பொறாமையாக பார்க்குறாங்க. ஸ்கூலில் வந்து அது படிப்பு 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 படிப்பும் வேணும், அதனால் கலைகளும் வேணும். அந்த கலைக்கு எனக்கு ஒரு ஒரு புறப்படாமல் 1.5 மணி நேரம் ஒரு ஸ்கூலுக்கு போனால், காலையில் ஒரு ஸ்கூல் சாயந்தரம் ஸ்கூல் 1.5 மணி நேரம் இதுக்கு வருமானம் ரொம்ப கம்மிங்க ஐயா, வெள்ள இதுக்கெல்லாம் இல்லைண்டா 5000 6000 கொடுக்கணும். எனக்கு வந்து ஸ்கூலுக்கு போனால் ஒரு 500 கொடுப்பாங்க, அப்போ எனக்கு அது டிரான்ஸ்போர்ட் சொல்கிறது 300 1200 தான் சந்தோஷம் வாங்கிக்குவேன். நமக்கு வந்து ஒரு கலையை வந்து ஒருத்தங்களை சேர்த்துக்கணும்னு ஒரு அந்த சந்தோஷம் கலையை கம்பி எத்த. இப்போ இன்றைக்கி இந்த ஸ்கூலில் வந்து 500 பிள்ளைங்க பார்த்தாங்க, இந்த 500 குழந்தைங்க மனுஷன் சேர்த்திட்டேன் கம்பி இந்த கலையை சேர்த்திட்டேன். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு ஸ்கூல்லையும் 2000 2000 பிள்ளைங்க பார்க்குறாங்க, அப்போ பார்க்கும்போது இந்த கலை போய் அங்கே சேர்ந்தது. இப்போ இந்த கலையை வந்துட்டு நீங்கள் வேறு யாருக்காச்சும் சொல்லிக் கொடுத்துருங்க, ஏன்னா இப்போ ஒரு ஆசிரியருங்கிறவங்க அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க, ஒரு குருங்கிறவர் வந்து அவங்க சிஷியங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது வழக்கம். அந்த மாதிரி இந்த கலையை வந்து உங்களுக்கு யாருக்காச்சும் உங்களை சிஷியங்களாக எங்கேயாச்சும் கற்றுக் கொடுத்துருக்கீங்க? இது நல்ல கேள்வி தான், நானும் எல்லா டீச்சரும் கேட்டுருக்குறேன் என்னன்னா இது வருமானம் கம்மி அதனால் இப்போதைக்கு நாங்கள் எடுக்க மாட்டோம், எல்லாம் வேலையில் இருக்காங்க, ரிட்டையர் ஆன ஒரு வாதியது நான் வேணால் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இந்த மணிவண்ணங்கிறது திசைமுறை சொன்னாடுவா, இந்த மணிவண்ணம் வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு 3 வருஷம் இருக்குது, நான் திசைமுறை இருக்காரு, நான் அதனால் அவர் தான் முடியும், இந்த 3 வருஷம் தான் முடியும், அதனால் முடியாது. நான் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த பொருளெல்லாம் அப்படியே ஒப்படைச்சிட்டு இந்த கலையை பார்க்கும் சாமி வரத்துக்கு சொல்லுங்க சொல்லலான்ட்டுக்கிறேன். சரி அவனு ஒத்துக்கிட்டுருக்காரு. மற்றவங்க யார் தனியார் யாரும் விரும்பவே கிடையாது, டீச்சரும் விரும்ப முடியும், டீச்சருக்குள்ள முடியாது. இந்த பொம்மை எப்படி செய்யுதுன்னா, இந்த பொம்மை செய்கிறது பழைய துணி, பழைய துணியில் பொம்மை செய்கிறேன். இப்போ இந்த துணியில் இது பழைய துணி, இது கலைகள் வாங்கிக்குமே, இது பழைய துணி உள்ளே வந்து பஞ்சு பஞ்சு இந்த மூஞ்சி ஒயிட் துணி மார்க்கெட் வரைஞ்சி இந்த இதெல்லாம் கலைகள் கிடைக்கிதுங்க, 10 ரூபா போட்டு வாங்கி இதுவும் போட்டு பின்னால் எல்லாம் கை வேலையாக தான் மிஷின் வச்சு இந்த இங்கே தலைக்கு ஒரு கம்பி, இந்த கைக்கு ஒரு கம்பி, இங்கே ஒரு கம்பி கம்பி வச்சு இந்த இப்படி வச்சு கம்பி இங்கே ஒரு கை வச்சுக்குவேன், இங்கே இது ஒரு கை இது ஒரு கை ஒன்று இந்த கை கீழே விட்டு ஐயா வணக்கம் இங்கே மீடியாவுக்கு வணக்கம் வைக்கிற அப்படின்னு வணக்கம் வைக்கும், இப்படி கை தட்டும், இப்படி இப்படி வைக்கும், இழுப்பு வைக்கும், எல்லா அது இப்படி டான்ஸ் ஆடும்போது இப்படி ஆடு மேலே கீழே ஆடு இப்படி ஏசுமா ஈஸியாக எல்லா டீச்சரும் கற்றுக்கிறாங்க, இதனால் ஈஸியாக கற்றுக்கிறாங்க எல்லாமே. பொம்மை ஆட்டங்கிறது குழந்தைகளுக்கு ஒரு அதாவது பூஸ்ட் மாதிரி. பேத்தியே போன்ல பொம்மை தாத்தா நல்லா இருக்கீங்களா, என் பேத்திய ரெண்டு பேத்திங்க ரெண்டு பேத்திய பொம்மை தாத்தா நல்லா இருக்கீங்களா அப்படி தான் ஃபோன் எடுக்கும்போது தாத்தா பொம்மை தாத்தா என்ன கண்ணு அப்படின்னு பரவாயில்ல அப்படியே சந்தோஷமாக இருக்கு எனக்கு. எங்கே பார்த்தா இங்கே இந்த பிள்ளைங்க எல்லாமே நான் பார்த்தேன்னா பொம்மை தாத்தான்னு என் சந்தோஷம் தான் நல்லா பேர் எனக்கு அது போதும் இங்க. இப்போ வந்துட்டு இப்போ நம்ம இது ஃபைனலாக பேரலையா, இப்போ என்னன்னா இளைஞர் சமுதாயத்துக்கு இந்த பொம்மை ஆட்டத்தை பற்றி சொல்லுங்க, அது தாண்டி இளைஞர்கள் நீ என்ன சொல்ல விரும்புறீங்க, இளைஞர்கள் இல்லை மொத்தமாக பொதுமக்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல விரும்புறீங்க பொம்மை ஆட்டத்தை பற்றியும் நான் இந்த கலைகளை பற்றி, ஏன்னா நிறைய கலைகள் அழிஞ்சு போச்சு. கஜிபாமா ஐயா பொம்மை ஆட்ட காலம் வந்து எல்லாம் என்னால் எனக்கு கண்டிப்பாக செய்ய முடியாது, கொஞ்சம் 3 வருஷம் செய்ய முடியும். அதனால் இந்த கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து இந்த கலையை என்ன பண்ணணும்னா எனக்கு உதவி பண்ணணும். உதவி பண்ணணும்னா ஒன்று அரசு நல திட்டங்களுக்காக எனக்கு ஒரு ஹெல்ப்பர் ஒரு உதவியாளரும் ஒரு வாகனமும் கொடுத்துட்டா நான் ஊர் ஊர் எல்லா ஊருக்கும் சென்று வீதி வீதியாக செஞ்சு எனக்கு எந்த வித காசும் தேவையில்லை, எனக்கு எந்த வித காசும் தேவையில்லை, எனக்கு உதவி ஆள் இருந்தால் போதும். எல்லா திட்டங்களும் நீங்கள் என்ன சொல்கிறாங்களோ அரசு நல திட்டங்கள் ஆனால் எல்லா திட்டங்களையும் ஈஸியாக கொண்டு இந்த பொம்மாட்டம் மூலமாக நான் காட்டு ரெடியாக இருக்கிறேன், எனக்கு அந்த அரசாங்கம் உதவி பண்ணணும் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்தா எனக்கு இன்னும் நல்லாயிருக்கும், எனக்கு அதுதான் ஒரு ஆசை.
இல்லையா? கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய அங்கீகாரம் கிடைக்கும். இந்த 3 வருஷங்கிறது வந்து நீங்கள் சொல்கிற கணக்கு. ஆமாம், தாண்டி போகலாம் 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 நல்லா வளரும். எங்களோட இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றியா. ஆ, இதுவரை எனக்கு பேட்டி அளித்த இந்த என்னக்கா இது கேரவன் பப்பர்ஸ், பப்பர்ஸ் தானே ரொம்ப ஆசையாக போச்சு. ஏன்னா இதுவரையும் பப்பர்ஸ் சேனலே கிடையாது, இது புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையாக எனக்காகவே ஆரம்பிச்சுன்னு நான் நினச்சிக்கிறேன். இந்த கலவன் எனக்காக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படியே. இந்த பப்பர்ஸ் வளரணும், நெம்பு என்னையாட்டும் வளரணும், நல்லா வளரணும், வளர்ந்து நல்லா நிலைக்கு வரணும், என்னையும் மேலே தூக்கி விடணும், இவங்களும் மேலே போகணும் அப்படின்னு வேண்டி விடைவிடுகிறேன். நன்றி, வணக்கம், பாய். ஸ்ரீனிவாச ஐயாவோட இந்த பொம்மலாட்ட கலைக்கு நம்மளோட மக்களோட ஆதரவு வந்து அதிகமாக கிடைக்கணும்னு நாங்கள் இந்த சேனல் மூலமாக கேட்டுக்கிறோம். அதோட நம்ம தமிழகத்தில் வந்து நிறைய கலைகள் வந்து அழிஞ்சிட்டு வருது. அந்த மாதிரியான கலைகளுக்கெல்லாம் நம்ம வந்து அதை மேன்மைப்படுத்தி போட்டுள்ள மாற்றணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதோட உங்களுக்கு நான் விடைபெறேன். இதே மாதிரி நல்ல நிகழ்ச்சி நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். செக்மெண்ட் வித் கிரி, தேங்க்யூ, பாய். கேரவன் பப்பர்ஸுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியே பண்ணியே அவனும் பண்ணுங்க.